இவங்க பேர் தான் பார்த்திமா. இவங்க கல்லூரியில் படிச்சுட்டு வராங்க. இவங்க ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. தற்போது கடுமையான நோய் தொற்று காரணத்தால் இந்தியா முழுவதுமே ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு இருக்கு. பொதுமக்கள் அனைவருமே பொது இடங்களுக்கு வரும்போது கட்டாயமாக முகக்கவசம் அணிஞ்சு வரணும் அப்படின்னு மத்திய அரசும் மாநில அரசும் உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறாங்க. இந்த நிலைமையில பார்த்திமாவும் அவங்களது அம்மாவான கர்நாடி ஏலமண்டாவும் பொது இடத்துக்கு ஷாப்பிங்காக போயிருக்கிறாங்க. அங்க அன்னப்பர் ரெட்டி அப்படிங்கிற ஒரு இளைஞர் முகக்கவசம் அணியாம வந்திருக்கிறாரு. அந்த இளைஞரை பார்த்திமாவின் அம்மா திட்டுனது மட்டும் இல்லாம பொதுமக்கள் முன்னாடி அவமானம் படுத்தியிருக்கிறாங்க. முகக்கவசம் அணியாம பொது இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு கடுமையாக சாடி இருக்கிறாங்க. இதனால் அந்த இளைஞருமே தன்னுடைய தவறை ஒத்துட்டு பார்த்திமாவுடைய அம்மாவிட்ட மன்னிப்பு கேட்டும் போயிருக்கிறாரு. அதற்கப்புறம் இரண்டு நாட்கள் கழிச்சு ஆந்திராவில் இருக்கக்கூடிய பிரபலமான மூர் மார்க்கெட்டுக்கு பார்த்திமாவுடைய குடும்பம் போயிருக்கிறாங்க. அதே மூர் மார்க்கெட்டுக்கு அந்த இளைஞரான அன்னப்பிரட்டியும் வந்திருக்கிறாரு. அந்த மூர் மார்க்கெட்ல அன்னப்பிரட்டி முகக்கவசம் அணியாம பொருட்களை வாங்கினதால கோபமான பார்த்திமாவுடைய அம்மா பொதுமக்கள் முன்னாடியே பல ஆபாசமான கெட்ட வார்த்தைகளால திட்டியிருக்கிறாங்க. இதனால கடுமையா கோவப்பட்ட அந்த இளைஞன் பார்த்திமாவுடைய அம்மா கிட்ட வாக்குவாதம் செஞ்சிருக்கிறாரு. இறுதியில இந்த வாக்குவாதம் கை கலப்புல முடிஞ்சிருச்சு. பார்த்திமாவுடைய குடும்பத்தார்கிட்ட அடி வாங்கின அந்த இளைஞன் இந்த பதியை மனசுல வச்சுட்டு தன்னுடைய நண்பர்கள் உதவியோட பார்த்திமாவுடைய வீட்டுக்கே போய் பார்த்திமாவுடைய அம்மாவையும் அவரது தங்கையும் அவரது அப்பாவையும் உருட்டுக்கட்டையால கடுமையா தாக்கி இருக்கிறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இவங்களை தடுக்க முற்படும் போது இந்த பிரச்சனை பெரிய அளவுல பூதாகரமா வெடிச்சிருக்கு. பார்த்திமாவுமே அந்த இளைஞனை பார்த்து முகக்கவசம் அணியாம வந்திருக்கிறது தப்பு அப்படின்னு அந்த இளைஞனுடைய காதலி முன்னாடியே பல கேவலமான வார்த்தைகளை பேசியிருக்கிறாங்க. இதனால கோபமான அந்த இளைஞன் கையில வச்சிருக்கக்கூடிய உருட்டுக்கட்டை எடுத்து பார்த்திமாவுடைய தலையிலே அடிச்சிருக்கிறாரு. படுகாயமான பார்த்திமா ரத்த வெள்ளத்துல வீட்டுக்குள்ள விழுந்ததுமே பயந்து போன அந்த நான்கு இளைஞருமே ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க உதவியோட அரசு மருத்துவமனையில தீவிரமான சிகிச்சை பார்த்திமாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அளவுக்கு அதிகமா ரத்தம் வெளியேறினதால தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டும் கூட பார்த்திமாவை காப்பாற்ற முடியல. நேற்று பரிதாபமான முறையில பார்த்திமா இறந்துட்டாங்க. முகக்கவசம் அணியாத பொது இடத்துக்கு வந்து பொருட்களை வாங்கின இளைஞனை தட்டி கேட்டதற்காக இந்த கல்லூரியில படிக்கக்கூடிய இளம் பெண்ணுக்கு இந்த கோர சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் ஆந்திரா மட்டும் இல்லாம இந்தியா முழுவதுமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பார்த்திமாவை வீட்டுக்கே வந்து உருட்டுக்கட்டையால அடிச்ச அன்னப்பர் ரெட்டி அப்படிங்கிற இளைஞரையும் அவருக்கு உதவியாக வந்த மூன்று நண்பர்களையும் ஆந்திர மாநில போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இருங்க, போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.